ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப யம்மியான பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம். செம்ம சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண போகிறது பட்டர்ஸ்காட்ச் பவுடர். இதுக்கு நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகணும். நம்ம எந்த விதமான கெமிக்கலும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம ஃபுல்லாக மில்க்லேயே பண்ண போகிறதால நீங்கள் இதை வந்து 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மில்க் வந்து கெட ஆரம்பிச்சிடும். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நான் இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். அண்ட் நீங்கள் சுகர் மெல்ட் ஆக ஆக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்படி இல்லைன்னா சீக்கிரத்துலேயே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் சம்மர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோல்ட் ஐட்டம்ஸ் தான் எடுத்துக்குவோம். உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ், குல்ஃபி அண்ட் வெரைட்டி ஆஃப் மில்க் ஷேக்ஸ், ஜூஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் அப்டேட் பண்ணுறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். இது கூட நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் வந்து நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை 15 மினிட்ஸ் நல்லா ஆற விடுங்க. 15 மினிட்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகிடும். சைட் பை சைட் நம்ம மில்க்கை ஹீட் பண்ணிக்கலாம். இது கூட ஆட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ எக்கு 2 எடுத்திருக்கேன். மில்க் வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் மில்க்குக்கு 2 எக்கு. இப்போ எக்கில் வந்து நான் 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் ஹேண்ட் பீட் கூட பண்ணலாம். ஹேண்ட் பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/2 hour எடுத்துக்கும் ஃபுல்லாக பீட் பண்ணி எடுக்கிறதுக்கு. கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா பபுள்ஸ் வர அளவுக்கு இதை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஹேண்ட் பீட் தான் பண்ண போகிறேன். பால் வந்து பொங்கி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க எக்கை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பபுள்ஸ் வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் ஃபுல்லாக. ஏன்னா நம்ம எக் ஆட் பண்ணியிருக்கிறதுனால பால் வந்து ரொம்ப சீக்கிரத்துலேயே கெட்டியாகிடும். இது கூட நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு 4 டிராப்ஸ் கிட்ட நான் ஆட் பண்ணுறேன், கிட்டத்தட்ட 1 டேபிள்ஸ்பூன். இது ஏன் ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்கை ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு எக்கோட ஸ்மெல் வராமல் இருக்கும். அதுக்காக தான் நான் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லைனா நீங்கள் ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம ரெடி பண்ண பட்டர்ஸ்காட்ச் பவுடருக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா கெட்டியாக ஆகிடுச்சு 15 மினிட்ஸில். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கி எடுத்துக்கோங்க. பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமுக்கு இந்த பவுடர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து நம்ம மில்கில் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். மில்க் வந்து இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 5 hours நல்லா ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் இதை நல்லா அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு அகெயின் இதை ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுனால உங்களுக்கு நல்லா சாஃப்டாக எம்மியாக இருக்கும். ஃபோர் ஹார்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பீட் பண்ணி அகெயின் இதை 4 hours ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை டெக்கரேட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ.